அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பாக இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சரஸ்வதி பூஜையை எப்படி வந்து சிறப்பாக நம்ம வீட்டில் வந்து வழிபாடு செய்யலாம் அதற்குரிய சரஸ்வதி பூஜைக்குரிய சரஸ்வதி தேவியின் மந்திரம் இதை எல்லாத்தையும் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் நம்ம சரஸ்வதி தேவியை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கல்வியின் தெய்வம் வந்து சரஸ்வதி தேவி நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சரஸ்வதி பூஜையை வந்து வழிபாடு செய்யணும் இந்த சரஸ்வதி பூஜையில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து முத முதல்ல கல்விக்கு போகிறது அடுத்து மற்ற கலைகள் புதிய கலைகள் வந்து தொடங்குவதற்கு இந்த நாள் வந்து சிறந்த நாளாக நாளாக இருக்குது இந்த சிறப்பான நாளில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த கஷ்டங்கள்லாம் வந்து போகிறதுக்கு சரஸ்வதி தேவிக்கு வந்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சோன்னா தேவியின் முழுமையான அருள் அருளை வந்து நம்ம பெற முடியும் சரஸ்வதி பூஜை அன்று நம்ம வந்து காலையில் கூட பூஜை செய்யலாம் அல்லது நீங்கள் நவராத்திரியில் வந்து எப்பயுமே வந்து அம்பாளுக்கு வந்து இரவு நேரம்தான் வந்து சிறப்பான நேரம் அதனால இரவு ஆறு மணிலருந்து ஒன்பது மணி வரை நீங்கள் வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் சுத்தபத்தமாக உங்கள் வீட்டு பூஜை அறை சரஸ்வதி படம் வச்சிருந்திங்கன்னா அந்த படத்தை வந்து வச்சுக்கோங்க வாசனைகளில் மலரான மளிகை பூவை வந்து சரஸ்வதி படை படத்துக்கு வந்து வச்சுருங்க சரஸ்வதி தேவிக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வைங்க படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய புக்கையும் வைத்து நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு பேனா இதெல்லாம் வந்து சரஸ்வதி தேவி முன்னால் வைக்கலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்களும் வந்து இந்த செலவுகள்லாம் எழுதி வைப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நோட்டு வச்சு எழுதிட்டு இருந்தீங்கன்னா அந்த புக்கை வைக்கலாம் மந்திரம் வந்து சொல்லுவீங்க பார்த்திங்களா அந்த புக்குகளை கூட நீங்கள் வச்சு அதை வந்து பூஜைகள் முடிஞ்ச பிறகு நீங்கள் படிக்கலாம் நைவேத்தியமாக நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காச்சிய பாலில் வந்து வெள்ளம் கலந்து வைங்க வெள்ளம் கலந்த பொறி வைங்க அப்புறம் இப்போ கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து சிம்பிளாக செய்ய வேண்டியது இன்னும் நாங்கள் வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு வசதி இருக்குது அப்படின்றவங்க முக்கியமாக சர்க்கரை பொங்கல் வைங்க கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலாம் வைங்க பழங்கள் வைங்க இந்த வடை வைங்க இந்த வடை பாயாசம் இந்த மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நைவேத்தியம் வச்சுக்கலாம் சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து சரஸ்வதி தேவி கிளையை படத்தை வந்து கிழக்கு பக்கமாக வச்சுக்கோங்க நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் தூப தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு மனை மனைப்பலகை அல்லது ஏதாவது ஒரு போர்வை அந்த தான் வந்து கீழே போட்டுட்டு அதன் மேலே உட்காந்து இந்த சரஸ்வதி தேவியுடைய மந்திரத்தை சொல்லணும் நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தெட்டு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து உத் சு மந்திரத்தை வந்து சொன்னீங்கன்னா சிறந்த பலன் வந்து கொடுக்க கொடுக்கும் இதை வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும் சொல்லாமல் தினமுமே வந்து நம்ம வீட்டில் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வர்றப்ப நம்ம வீட்டு குழந்தைகள் நல்லா படிப்பாங்க நல்ல ஞானத்தை வந்து பெருமரத்தை சொல்கிற நபருக்கு பார்த்திங்கன்னா வாக்கு சித்தி வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பளிக்கும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமும் கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்பவர்கள் தேவியின் அன்பிற்கு வந்து மிகவும் பாத்திரமாக ஆயிரு இந்த மந்திரத்தை வந்து உச்சரிப்பவரை எதிர்த்து யாருமே வந்து போட்டி போட வர முடியாது எல்லாரும் வந்து அவங்ககிட்ட வந்து தயங்குவாங்க வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து சரஸ்வதி தேவி மந்திரத்தை சொல்வதனால் ஏற்படாது சுறுசுறுப்பு வந்து உண்டாகும் எதிரிகள்கிட்ட வந்து எந்த ஒரு தீங்குமே வந்து ஏற்படாது அதே மாதிரி நம்ம வீட்லேயும் சரி நம்ம மனதிலையும் சரி எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படாமல் எதிர்மறை செயல்கள் நடக்காமல் இருக்கும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மந்திரம்தான் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க ஓம் மகா பாதக நாசினியை நமக ஓம் மகா பாதக நாசினியை நமக ஓம் மகா பாதக நாசினியை நமக நமக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் சொல்லலாம் இந்த சரஸ்வதி தேவியின் படத்துக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்துக்கிட்டு விளக்குகள் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் கையால் மலர்கள் இருந்தால் அதை வைத்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இல்லாதவங்க நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அர்ச்சனை வந்து எந்தெந்த முறையிலலாம் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்றத ஒரு பதிவுலாம் கொடுக்கணும் மஞ்சள் கலந்த பச்சரிசியில் வந்து அர்ச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கூட நீங்கள் நெய்வேதியம் பண்ணிக்கிட்டு தூப தீப ஆராத்தி எல்லாம் காமிச்சிக்கிட்டு அம்பாள் முன்னால் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் தாம்பூலம் கண்டிப்பாக கொடுக்கணும் அதோட குழந்தைகளுக்கு உங்களாலான நோட்டு பேனா அவங்களுக்கு அவங்க அவங்க சந்தோஷம் அடைகிற மாதிரி முக்கியமாக நோட்டு போன நோட்டும் பேனாவும் வந்து கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அந்த இனிப்பு ப நீங்கள் வைத்த நெய்வேத்தியத்தையும் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க சந்தோஷமாகி நமக்கு வந்து சரஸ்வதி தேவியின் அருட்கடாச்சம் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளும் நல்லா படித்து நல்லா வருவாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என்னை தவறாமல் அனுப்புங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்